பொதுவாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது பல கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்பும். இது எப்படி, அது எப்படி, இது எப்படி சாத்தியம், ஏன் இவ்வாறு நடந்தது, எதற்காக இப்படி செய்தனர், ஏன் தேவன் இப்படி செய்தார் என்று நம்மை நாமே அநேக கேள்விகளை கேட்போம். வேதாகமத்தில் உள்ள காரியங்களை போதகரிடமோ பிறரிடமோ அல்லது பரிசுத்த ஆவியானவரிடமோ ஜெபித்து பதிலை தெரிந்து கொள்வது மிக முக்கியம். கேள்விக்கு என்ன பதில் என்கிற தொடரில் வியாழக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு கிறிஸ்தவர்கள் கேட்கும், கிறிஸ்தவர்களிடம் அடிக்கடி கேட்கப்படும் புதிரான கேள்விகளுக்கு பதிலளித்து வருகின்றோம். இந்த 7வது எபிசோடில் பலருக்கும் இருக்கும் சந்தேகம், தேவன் என்பவர் யார், அவரது பெயர் என்ன, தேவன் நம்மை உண்டாக்கியவர் என்றால் தேவனை உண்டாக்கியது யார், தேவன் என்பவர் உண்மைதானா, தேவன் ஆணா அல்லது பெண்ணா, தேவன் உயிரோடு இன்றும் இருக்கின்றாரா என்பதற்கு என்ன ஆதாரம், இப்படி தேவனை பற்றிய அநேக கேள்விகள் கிறிஸ்தவர்களிடம் கேட்கப்படுவதுண்டு. கிறிஸ்தவர்களே சில தருணத்தில் இதற்கு பதில் சொல்ல தெரியாமல் திணறுகின்றனர். ஆகவே இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதலில் கடவுள் என்பவர் யார். கடவுள் இருக்கின்றார் என்பது உண்மை. அது படைப்பின் மூலமும் மனிதனின் மனசாட்சியின் மூலமும் மிக தெளிவாக தெரிகின்றது. கடவுள் இல்லை என்று கூறுகிற நாத்திகனை வேதாகமம் மதிக்கெட்டவன், அதாவது அறிவில்லாதவன் என்று சங்கீதம் 14:1 சொல்கின்றது. கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் என்பதை வேதாகமம் ஆதியாகமத்தின் ஆரம்பத்தில் இருந்து தேவன் யார், அவர் எப்படி உலகத்தை உண்டாக்கினார், எப்படி வானம், பூமி, வெளிச்சம், இரவு, பகல், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், சமுத்திரம், புல், பூண்டு, கனிவிருட்சங்கள், சகல ஜீவ ஜந்துக்கள் மற்றும் கடைசியில் மனிதனை அவர் எப்படி உண்டாக்கினார் என்பதை பற்றி விவரிக்கின்றது. தேவனுடைய தன்மை, பண்பு மற்றும் கிரியைகளையும் வேதம் வெளிப்படுத்துகின்றது. அவர் உன்னதமானவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் உருவாக்கியவர் மற்றும் அதை ஆளுகின்றவர், வல்லமை, நற்குணம் மற்றும் ஞானத்தில் பரிபூரணமாக இருப்பவர் என்று தேவனை பற்றி விவரிக்கின்றது. கடவுள் என்பவர் ஒருவர்தான், ஆனால் அவர் 3 ஆள்தன்மைகளில் ஜீவிக்கின்றவராக இருக்கின்றார். அதாவது ஒரே கடவுள், ஆனால் 3 நபர்களாக இருக்கின்றார். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள் மற்றும் பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள். 1+1+1=3 என்பதுதான் பொதுவான கணக்கு. ஆனால் 1+1+1=1 என்பதுதான் வேதாகம கணக்கு. எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் தண்ணீர் என்பது ஒன்றுதான், ஆனால் அது 3 நிலைகளில் உள்ளது. சாலிட், லிக்விட் மற்றும் கேஸ். நீர் என்பது 3 நிலையாக உள்ளது. பனியின் திடநிலை, திரவநிலை மற்றும் நீராவி வாயு நிலையாக உள்ளது. 1 3 உள்ளது, ஆனால் 1 தனித்தன்மை வாய்ந்தது. அதே போலதான் தேவனும். ஆனால் அவர் பிதாவாகிய தேவனாகவும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனாகவும், பரிசுத்த ஆவியாகிய தேவனாகவும் அவர் இருக்கின்றார். இவர்கள் மூவருமே தனித்துவமானவர்கள். 3 ஆள்தன்மைகளில் இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கின்றனர், நித்தியமாக இருக்கின்றனர். இதை பற்றி இன்னும் தெளிவாக ஒரு தனி வீடியோ விரைவில் வெளியிடுகின்றேன். அடுத்தது தேவனின் பெயர் என்ன. ஒரு மரத்தில் 2 பறவைகள் இருந்தால் இரண்டையும் வேறுபடுத்த அதற்கு வேறொரு வார்த்தையை சேர்த்து ஆண் பறவை, பெண் பறவை என்றோ அல்லது 2 பெயர்களை வைத்தோ அழைக்கலாம். இந்த உலகத்திலேயே ஒருவேளை ஒரு பறவை தான் இருந்தால் அதை பறவை என்று அழைத்தால் போதுமல்லவா, ஏனென்றால் வேறு எந்த வகையான பறவையும் உலகத்தில் இல்லையே. அதே போல இப்பொழுது உள்ள உலகத்திலும் இனி வரும் உலகத்திலும் விண்வெளியிலும் தேவன் ஒருவரே. அவருக்கு பெயர் என்பதே தேவையில்லை. பெயரை சொல்லி கூப்பிட்டால்தான் அவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்றா? அப்படிப்பட்ட சிந்தனையே ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. ஆனால் நம்மை படைத்த தேவனை விட்டுவிட்டு மனிதன் தானாக பல தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றான். இப்படி மனிதன் உருவாக்கிய தெய்வங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளுக்கு பெயர்கள் அநேகம். ஆனால் நம்மை படைத்த தேவன் ஒருவரே. யாத்திரகமம் 3:13-15 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கின்றேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கின்ற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இப்படி அருமையான பதிலை தேவன் மோசைக்கு கூறினார்.
தேவனுக்கு பெயர் தேவையில்லை, ஏனென்றால் தேவன் ஒருவர்தான். யாத்திரகமம் 6:3 சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யாவே என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று அவர் கூறியதை பார்க்கின்றோம். யாவே என்கிற யெகோவா என்றால் இருக்கிறவராகவே இருக்கின்றேன் என்பது அர்த்தம். ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்பதை பார்க்கின்றோம். எப்பொழுது தேவனுக்கு பெயர் தேவைப்பட்டது என்று பார்த்தால் அவர் பூமியில் மனிதனாக பிறக்கும் போது மட்டும்தான். அநேக மனிதர்கள் இருக்கும் இந்த பூமியில் அவரை வித்தியாசப்படுத்தும்படி இயேசு என்று, அதாவது பாவங்களில் இருந்து ரட்சிப்பவர் என்று பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பெயரை கூட மனிதன் தேர்ந்தெடுத்து அவருக்கு சூட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட வேறு பெயர்கள் என்ன? ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இப்போதும் அப்பா பிதாவே என்று அழைக்கும் உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசுவும் சொல்லியிருக்கின்றார் அல்லவா? அடுத்த கேள்வி, தேவன்தான் நம்மை உண்டாக்கியவர் என்றால் தேவனை உண்டாக்கியது யார் என்கிற கேள்விக்கான பதில், தேவனை யாரும் உண்டாக்கவில்லை, நான் இருக்கிறவராகவே இருக்கின்றேன் என்று கடவுள் மோசேயிடம் சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றேன் என்று கூறுவதை பார்க்கின்றோம். ஆகவே நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் கடவுள். மனிதர்களாகிய நம்முடைய நேரம் என்னும் குறியீட்டிற்கு அப்பாற்பட்டவர் கடவுள். தேவன் வரையறைக்கு மீறியவர், எல்லையில்லாத அளவுள்ளவர். தேவன் ஒரே நேரத்தில் எங்கும் இருப்பவர். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். தேவன் எல்லாம் செய்ய வல்லவர். எபிரேய மொழியில் தேவன் என்பதற்கு ஏல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு அர்த்தம் என்ன? சர்வ சிருஷ்டிக்கும் மனித குலத்திற்கும் பிதா, தேவாதி தேவன் என்பதுதான் அதன் அர்த்தம். கர்த்தர் என்பதற்கு எபிரேய மொழியில் அடோனாய் என்று வருகின்றது. இதற்கு மாஸ்டர், அதாவது எஜமான் என்று அர்த்தம். ஒருவேளை தேவன் என்பவரை மாதேவன் என்று ஒருவர் உண்டாக்கியிருந்தால் அந்த மாதேவனை உண்டாக்கியது யார் என்று கேள்வி கேட்கப்படும். அந்த மாதேவனை உண்டாக்கியது மாமகா தேவன் என்றால் அவரை உண்டாக்கியது யார் என்று போய்கொண்டே இருக்கும். ஆகவே தேவனை உண்டாக்கியது யார் என்று கேள்வி கேட்பதே ஒரு சிறுபிள்ளைத்தனமான கேள்வி. தேவனை யாரும் உண்டாக்கவில்லை, அவர் மட்டுமே ஆதி முதல் இருக்கின்றார். அவர்தான் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவருக்கு தொடக்கமோ முடிவும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இயேசுவானவரும் சிருஷ்டிக்கப்படவில்லை, இயேசுவானவரும் தேவன்தான். வார்த்தையாக இருந்த இயேசுவானவர் உலகத்தை உண்டாக்கினார் என்று ஆதியாகமத்தில் பார்க்கின்றோம். இயேசுவும் ஆதியும் அந்தமுமானவர். ஆபிரகாமுக்கு முன்னே நான் இருக்கின்றேன் என்று மோசேயுடன் தேவன் சொன்ன அதே பதிலை இயேசுவும் சொல்கின்றார். அதை யோவான் 8:58 நாம் பார்க்கலாம். அடுத்த கேள்வி, கடவுள் ஆணா அல்லது பெண்ணா? வேத வாக்கியங்களை கவனமாக ஆராய்ந்து பார்ப்போமானால் ஒரு உண்மை தெளிவாக நமக்கு விளங்கும். தேவன் ஆவியாக இருக்கின்றார் என்று யோவான் 4:24 சொல்கின்றது. தேவன் இப்படி ஆவியாக இருக்கின்றபடியினால் அவர் மனித உடலின் குணாதிசயங்களை கொண்டிருக்கவில்லை. இருந்தாலும் சில சமயங்களில் மனிதன் தேவனை புரிந்து கொள்வதற்காக மனித குணாதிசயங்கள் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவனை விவரிக்க, மனிதன் தேவனை புரிந்து கொள்ள மனித குணாதிசயங்களை தேவனுக்கு பயன்படுத்துவதை மனித உருவியல், அதை ஆந்த்ரபோமார்பிசம் என்று அழைக்கின்றனர். ஆவியாக இருக்கின்ற தேவன் தம்மை குறித்த தன்மையின் உண்மைகளை மனிதனோடு தொடர்பு கொள்வதற்காக இது மனிதனின் குணங்களை பயன்படுத்தும் வழிமுறையாகும். மனித இனம் உடல் ரீதியான இயல்பை கொண்டிருப்பதால் உடல் நிலைக்கு அப்பால் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதில் மனிதன் குறைவுள்ளவனாக இருக்கின்றான். தேவனுடைய சாயலின்படியே தேவன் மனிதனை படைத்தார் என்பது மற்ற ஜீவராசிகளை விட மனிதனுக்கு மட்டுமே தேவன் கொடுத்த ஆத்துமாவும் ஆவியும் தான். தேவன் மனிதனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள மனிதனை தேவன் அவரது சாயலில் படைத்தார். தேவன் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இல்லை, தேவன் ஆவியாக இருக்கின்றார். ஆனாலும் மனிதன் கடவுளை புரிந்து கொள்ள வேதாகமம் கடவுளை ஆண் பாலில் பிதா என்று அழைக்கின்றது. பிதா என்கிற குறிப்பு வேதாகமத்தில் 170 மேல் வருகின்றது. மனிதன் கடவுளை புரிந்து கொள்ள தேவன் அவரை பிதாவாக வெளிப்படுத்துகின்றார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தந்தை தலைவனாக இருப்பது போல நம்முடைய தந்தையாகிய பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் தலைவராக எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவரை பிதாவாக வெளிப்படுத்துகின்றார்.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் பிதா என்கிற வார்த்தையை கிறிஸ்து நேரடியாக 160 முறை தேவனுக்காக பயன்படுத்தியுள்ளார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று இயேசு கூறுகின்றார். புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் தியோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை கிரேக்கத்தில் ஒரு ஆண்பால் பெயர் சொல்லில் தேவனுக்கு நேரடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிலர் கிறிஸ்தவர்களை பார்த்து, உங்கள் கடவுள் பிதா என்றால் அப்பா என்றால் அவருடைய அம்மா யார், உங்கள் கடவுள் ஃபாதர் என்றால் அவருடைய மதர் யார் என்று அறிவாளித்தனமாக கேட்பதாக கிறிஸ்தவர்களை கிண்டல் செய்கின்றனர். ஆனால் கேள்வி கேட்கும் அதே நபர்கள் இந்திய நாட்டை பாரத தாய் என்றும் கடலை பார்த்து கடல் மாதா என்றும் அழைக்கின்றனர். நாம் அவர்களை பார்த்து, கடல் மாதாவின் பிதா யார், பாரத தாயின் தகப்பன் யார் என்று அவர்களிடம் கேட்டால் அவர்களால் பதில் பேசவே முடியாது. ஒரு காரியத்தை குறித்து தெரிந்து கொள்ள கேள்வி கேட்பவர்களுக்கு நாம் பதில் சொல்லலாம். ஆனால் நம்மை கிண்டல் செய்யும்படியாக விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு நாம் பதில் சொல்லக்கூடாது. இயேசு யூதர்களுக்கு பதில் சொல்லாமல் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் கேள்வி கேட்டது போல நாமும் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டுவிட்டால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். கடைசியாக, தேவன் உயிர் வாழ்கின்றாரா, தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றாரா என்பதற்கு என்ன ஆதாரம்? தேவன் இருக்கின்றார் என்ற உண்மையை நாம் விசுவாசித்து விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் கூறுகின்றது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கின்றவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 சொல்கின்றது. தேவனில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டளை இல்லாதிருக்குமானால் வெறுமனே எளிமையான நிலையில் எல்லாரும் காணும்படி தேவனே தோன்றி தம்மை இருக்கிறவராக இந்த உலகத்திற்கு காண்பித்து எப்பொழுது வேண்டுமானாலும் நிரூபித்திருக்க முடியும். ஆனால் தேவன் அப்படி செய்திருந்தால் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதன் அவசியம் இல்லாமல் போயிருக்குமே. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அவரை விசுவாசித்து இயேசுவினுடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது என்று யோவான் 20:29 சொல்கின்றதல்லவா? இந்த உலகத்தில் சிருஷ்டிப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே சிருஷ்டிப்பு என்று ஒன்று இருந்தால் சிருஷ்டிகரும் இருக்க வேண்டும் அல்லவா? இஃப் தெர் இஸ் அ கிரியேஷன், தெர் ஷுட் பி அ கிரியேட்டர். ஆகவே கடவுள் இருக்கின்றார், அதை நாம் நம்ப வேண்டும். யோபு 40:41 அதிகாரத்தில் யோபுவிற்கு தேவனே நேரடியாக வந்து பதில் கூறியதை வாசித்து பாருங்கள். இந்த 2 அதிகாரங்களும் ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே கடவுள் இல்லை என்று கூறுபவன் சங்கீதம் 14:1 சொல்கின்றபடி மதியீனன், அறிவு இல்லாதவன். ஆனால் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனை பற்றி கேட்கப்படும் அநேக கேள்விகளுக்கு தெளிவான பதிலை கொடுத்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். மற்றொரு கேள்விக்கான பதிலை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 பார்க்கலாம். போன 6 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.